சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலக்காய் குருமா. எப்படி செய்யறது பார்த்தலாம் வாங்க. கையில எண்ணெயை தடவிக்கிட்டு பலக்காய கட் பண்ணிடலாம். மேல இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். நடுவில் இருக்கத கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி தண்ணியில போட்டுடலாம். கலர் மாறாம இருக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியில போடுறோம். கட் பண்ணதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர்ல போட்டுடலாம். பலாக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கலாம். சால்ட்டும் போட்டுக்கலாம். குக்கர்ல ஒரு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணிலிருந்து எடுத்து பலாக்காயை தனியாக வச்சுக்கலாம். சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, தேங்காய், கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வதக்குறதுக்காக தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வாசனை புளியையும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சிடலாம். கிரேவியில நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம கிளறி விட்டுட்டு பலாக்காயை சேர்த்துக்கலாம். பலாக்காயை நல்லா கிளறி விட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை இலைய தூவி விட்டுக்கலாம். இப்ப நம்ம 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சிடலாம். கொத்தமல்லி நம்ம தூவி விட்டா நம்மளோட பலாக்காய் குருமா